நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்கியுள்ள நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமிழகத்தில் 366 இடங்களில் தடுப்பு மருந்து செலுத்தும் பணி நடைபெறவுள்ள நிலையில் முதற்கட்டமாக 166 இடங்களில் இப்பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடாமுயற்சியின் காரணமாக இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக இன்றைக்கு தடுப்பூசியை கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் அதை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். முதற்கட்டமாக இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் பணிபுரிகின்ற மருத்துவ முன்கள பணியாளர்களுக்கு இந்த தடுப்பூசியை அவர்களுக்கு போடப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுவதற்காக முதற்கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை 166 இடங்களிலே இன்றைக்கு முகாம்களிலே இந்த தடுப்பூசி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 260 இடங்களில் நாம் சோதனை செய்யப்பட்டோம். 226 இடங்களில் நாம் முதற்கட்டமாக சோதனை செய்யப்பட்டது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை, எஸ்ஆர்எம் மருத்துவமனை எல்லாம் சோதனை செய்யப்பட்டது. இப்பொழுது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அது உயிர் பிரச்சனை. ஆக இதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு விடாமுயற்சியாக இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், அவர்களுக்கு இந்த தொற்றிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் இன்றைக்கு அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து நம்ம நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் நடைபெற்ற தடுப்பூசி பணிகள் குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுராஜா. தொடர்ந்து பேசுங்க. தமிழகத்தில் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியினை இன்று காலை தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று துவக்கி வைத்தார். தொடர்ந்து முன்கள பணியாளர்கள் அதாவது மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கு இன்று கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. ஒவ்வொரு தடுப்பூசி மையங்களிலும் உரிய பாதுகாப்புடன் தேவையான மருந்துகள் வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர தடுப்பூசி செலுத்தும் அறை, அதற்கு செல்லும் தனி வழி, வெளியேறும் வழி, இது தவிர காத்திருப்போர் அறை என சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் புறநகரில் 4 அரசு மருத்துவமனைகளில் இந்த கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. முன்கள பணியாளர்கள் தடுப்பூசி போடுவதற்கு ஏற்கனவே பதிவு பெற்றவர்களுக்கு தற்போது தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி செலுத்தும் முகாமை தமிழக முதல்வர் என்று துவங்கி வைத்திருப்பதன் மூலம் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு 5.36 லட்சம் டோஸ் தடுப்பு மருந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருப்பதுடன் 2.25 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.